ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான சாண்ட்விச் டைப்பில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ப்ரெட் அண்டு எக் ஆம்லேட் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலாம். வாங்க, இது வந்து கொஞ்சம் ப்ரெட்டு டோஸ்டர், ஈஸியான ப்ரெட்டு டோஸ்டர் ஒன்று வாங்கினேன், அதை வச்சு யூஸ் பண்ணி செய்யலாம். அதுக்கு எக் ஆம்லேட் போட்டுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 3 எக்கு உடச்சி ஊற்றிக்கிறேங்க. அதை உடச்சிட்டு அதுலேயே நம்ம மிளகு ஜீரக பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மிளகு ஜீரகம் பொடி தாங்க நான் பொடிச்சு வச்சுருக்கேன். பெப்பர் ரெண்டு, ஜீரகமும் கொஞ்சம் போட்டு தான் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா இது மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு காரம் வேண்டாம் அந்த சாண்ட்விச்சில்னா நீங்கள் இதுலேயே வந்து கொஞ்சோண்டு சுகர் போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் பால் கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக பால் போட்டு சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ டேஸ்ட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த எக் ஆம்லேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. லைட் ஸ்வீட் டேஸ்ட்டோடு வேணும்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கூட நீங்கள் மிளகு ஜீரகம் பொடி போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடித்து வச்சுக்கிட்டேங்க. பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து சும்மா ஆம்லேட் தான் நம்ம அப்படியே மடித்து தான் வைக்க போகிறோம். அதில் அதனால் ஆம்லேட் போட்டு எவ்வளோ எத்தனை ஆம்லேட் வருதோ அதை வந்து போட்டு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றுறோம்னா நமக்கு 4 ஆம்லேட் வரும். இதில் அதை எடுத்துகிட்டு நம்ம ப்ரெட்டுக்கு நடுப்புற தான் இந்த ஆம்லேட் நான் வைக்க போகிறேன். அதனால் இதை போட்டுட்டு எடுத்து வச்சுக்கணுங்க. இதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்குது, ரொம்ப ஃபில்லாகவும், ஸ்டமக் ஃபில்லாகவும் ஆகுதுங்க இந்த ப்ரெட் அண்ட் ஆம்லேட்டு. இதில் வந்து நான் சீஸ் எடுத்துக்கிட்டேங்க. நான் சீஸ் வாங்கி வச்சுருந்தேன். அந்த சீஸை வந்து ப்ரெட்டில் வச்சுட்டு டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன் நான். பாருங்கள், இதில் ஒரு இந்த ஆம்லேட் வந்து ஊற்றி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரெட்டு அந்த ஓரம்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது அப்போ தாங்க நல்லாயிருக்கும். இந்த கட் பண்ணதை வந்து நம்ம வந்து ப்ரெட் கிராம்ஸ்க்கு கூட வச்சுக்கலாம். அப்படியே காய வச்சுட்டு இல்லை வெறும் சட்டியில் லைட்டாக வறுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடித்து ப்ரெட் கிராம்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஏதாவது ஃப்ரை பண்ணும்போது அதில் நம்ம ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவைப்படும், ஒன்று வேஸ்ட் ஆகாது. இல்லை அப்போ தனியாக வேணால் சாப்பிட்றலாம். இப்போ இதில் வந்து நான் கட் பண்ணிவிட்டு இந்த ரொம்ப நல்லாயிருக்கும் சாண்ட்விச் மாதிரி. கொஞ்சம் பட்டர் தாங்க போட்டுக்கிறேன். ரெண்டு பக்கமும் பட்டர் போட்டுக்கணும். இதில் ஒரு சீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸ்லைஸு, மேலேயும் ஒரு ப்ரெட் பீஸ் வச்சு மேலே கொஞ்சம் பட்டர், கீழே கொஞ்சம் பட்டர். இந்த இதில் வச்சு இந்த ப்ரெட் டோஸ்ட்டை வந்து சும்மா ஒரு 10 செகண்ட்லேயே ஆகிடுதுங்க. ரொம்ப டக் டக்குன்னு திருப்பி வச்சா சீக்கிரமாக ஹீட் ஆகிடுது. ஒரு 10 செகண்ட் தான், உடனே ஆஃப் பண்ணிடலாம். எடுத்துகிட்டு அடுத்தது வைக்கலாம். அந்த பட்டரும் உருகி சூப்பராக இருக்குதுங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகலை, நம்ம கல் சூடாகணும் அது ஆகணும்லாம் இல்லை. இது ரொம்ப குயிக்காக அப்படியே ஹீட் ஆகிடுது. கொஞ்சம் பட்டர் வச்சுட்டு அதே மாதிரியே ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் வச்சுட்டு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட் வச்சுக்கிட்டேங்க. கொஞ்சம் மேலே பட்டர் வச்சுட்டேன். நல்லா பட்டர் உருகி நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு ரோஸ்ட் பண்ணுறதும் அதே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இது வந்து 1 செகண்ட்லேயே ஆகிடுது, ரொம்ப சீக்கிரமாக ஆகிடுது. நம்ம அப்படியே வந்து ஸ்டவ்வில் காமிச்ச உடனே ஹீட் ஆகிடுது. இது ஹீட் ஆகிட்டு ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுலேயே வந்து என்ன செஞ்சேன் நான் பாருங்கள், வேணா நமக்கு நம்ம அதிலேயே ப்ரெஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்தது ரெண்டுத்தையுமே வச்சு ப்ரெஸ் பண்ணால் நல்லா ஃபுல்லாகவே. இப்போ 2 4 பீஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த பீஸை அதில் வச்சுட்டு மேலே ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஆம்லேட் போட்டு வச்சுருக்கிறேன், அதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். சாஸ் பிடிச்சா சாஸ் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்வீட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஜாம் வச்சுக்கலாம். எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள். இந்த டோஸ்டர்லேயே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் எல்லாமே நல்லா ப்ரெஸ் ஆகிடுது. நல்லா அமைங்கி சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது, சாப்பிட்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. மேலே கூட நம்ம அந்த டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாங்க. ஒரு ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரெட் அண்ட் ஆம்லேட். அதெல்லாம் நம்மளுடைய ஐடியா தாங்க, நமக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி சாப்பிட்லாம். இது நான் செஞ்சதை ஜஸ்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நான் இது மாதிரி சீஸ் வாங்கி வச்சுருப்பேன் நிறையா. அந்த சீஸ் அதில் வச்சு ப்ரெட்டில் வச்சுட்டு சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு மேலே ஒரு ப்ரெட் பீஸ் வச்சுட்டு நம்ம பட்டர் கீழேயும் மேலேயும் பட்டர் வச்சுட்டேங்க. நல்லா டோஸ்ட் ஆகி வந்த உடனே இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் சாஸ், டொமேட்டோ சாஸும்
வச்சுக்கலாம் வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை வச்சிட்டேன். இப்போ நடுப்புற வந்து அந்த எக் ஆம்லேட் ஒன்று வச்சுக்கலாம். நல்லா டேஸ்டியாகவே இருந்துச்சுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்க வேண்டியது தான். உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அதை கூட குறைச்சல் வச்சுக்க வேண்டியதாங்க. இது எக் ஆம்லேட்டு. அது மேலே ரெண்டு ஆனியன், இப்போ இதில் கேரட் வச்சுக்கலாம். அந்த லெட்யூஸ்னு சொல்லிட்டு கேபேஜ் மார்க்குமே அது வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம விருப்பம்தான். இந்த குக்கும்பர் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இதில் ஒரு ப்ரெஸ் பண்ணால் எல்லாமே நல்லாவே அமைங்கிடுது. அவ்வளோதாங்க, ரொம்ப சீக்கிரமாக இந்த ப்ரெட் டோஸ்ட்டு ரெடி ஆகிடும் காலையில். அது இது கொஞ்சம் ஹெவி தாங்க. இது நம்ம ஒரு ரெண்டு, இப்போ இதிலேயே பாருங்கள், ரெண்டு நாலு எட்டு பீஸ் ஆகிடுது. அதுக்கு மேலே நான் வந்து சாஸ் வச்சுருக்கேன். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.